என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்? அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். நாம மனங்கிட்டு போயிருக்கிறதுனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்க. கவிதை எழுத சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர் இல்ல நீ. நீ எல்லாம் கவி பேரரசாடா, வெட்டம் கட்ட வயலே. நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே, மானங்கட்டவனே, மன்னிப்புக்கள். வைரமுத்தோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன். நம்முடைய சார் அவர் சொல்றாரு, ஆண்டாள் பெரியார் வாழ்க்கை பிறக்கவில்லை. வைரமுத்து அவன் ஆத்தா பெற்றது 7வது நூற்றாண்டு. ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? வைரமுத்துவுக்கு ஆத்தாளா? என்ன வாக்கொழுப்பு! அதுல என்னென்னலாம் பேசியிருக்காரு? இந்த இந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மானங்கட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை, இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற, ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவன்டா கொடுத்தது? நம்ம தான் கொடுத்ததுங்கிறனா. இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி, முகமது நபியின் மனைவிகள் 9 பேரை பத்தி எவனாவது பேசியிருந்தா இந்த நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்டு போயிருக்கிறதுனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்கிறனா. அயோக்கியர், நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? மானங்கட்டவனே, மன்னிப்புக்கள். மானங்கட்டவனே, மன்னிப்புக்கள். நல்ல குடும்பத்துல நீ பிறந்திருந்தா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே, பொண்டாட்டிய கவிதை எழுத சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர் இல்ல நீ. வெட்கங்கட்டவனே, என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மாத்திரம் அல்ல, இந்த மானங்கட்ட வைரமுத்து, இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்தான். இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பாப்போம், அவ்வளவு கேடு கட்டமா. ஆண்டாள் தாயாரை பத்தி என்னென்ன பேசியிருக்க நீ? பெரியாழ்வாருக்கு பிறக்கல, எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்தார், அதனால தேவதாசி அணிந்து விட்டாங்க. ஏய், சூடி கொடுத்த சுடற்கொடி அவள். 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். எங்கள் நாயன்மார்களை ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யாருன்னு கேட்கிறேன்? என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்? அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். தாசிக்கு பிறந்தவன், என்ன கொழுப்பு உனக்கு! எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ? நான் சொல்றேன் இந்து இளைஞர்களே, நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? யார் இவன்? என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மட்டுமல்ல, இந்த மானங்கட்டவன் 7வது 8வது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா? பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு வேற யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவுதோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்டவன். இவனை வீதியில நடமாட விடலாமா? நீ எல்லாம் கவிப்பேரரசாடா, வெட்டங்கட்ட பயலே. என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய், நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய். நாத்திக மதங்கள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன. வெளிநாட்டில் வேணா இருக்கலாம்,